அண்மை செய்தி, கன்னியாகுமரி அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கழகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு நடந்து கொண்டதாக கூறி பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுகவிலிருந்து தளவாய் சுந்தரம் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார், என்ன காரணம்? தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் அதிமுகவின், அதாவது இபிஎஸ் தளபதியாக பார்க்கப்பட்டவர் தளவாய் சுந்தரம். கிட்டத்தட்ட அதிமுக வந்து டிடிவி தினகரனிடம் இருந்து பிரியும் பொழுது அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தளவாய் சுந்தரம் என்று அப்போதே பேசப்பட்டது. டெல்லி லாபி முதல் எல்லாமே இபிஎஸ்க்காக அவர் முன்னெடுத்த காரியங்கள் என்பது அநேகம். அதன் தொடர்ச்சியாகத்தான் அசைக்க முடியாத சக்தியாக தென் மாவட்டங்களில் தளவாய் சுந்தரம் விளங்கி கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர் அதிமுகவின் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதாவது அதிமுகவினுடைய சட்ட திட்டங்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டதாக இபிஎஸ் அவர்களுடைய அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. நேற்று முன்தினம் ஆர்எஸ்எஸ் பேரணியை அவர் தொடங்கி வைத்ததன் விளைவாகத்தான் இந்த நீக்கம் என்று பரவலாக கட்சியினரிடத்தில் பேசப்படுகிறது. ஏற்கனவே பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்று கூட்டணியில் இருந்து பிரிந்து நாங்கள் தனியாக இருக்கிறோம், சிறுபான்மை மக்களை காக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அதிமுக விளங்குகிறது என்று பறைசாட்சி வரக்கூடிய இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த நீக்கம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக அவரிடத்தில் விளக்கம் கேட்கப்பட்டதாக, அதிமுக தலைமையிடமிருந்து விளக்கம் கேட்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆர்எஸ்எஸ் பேரணியை எவ்வாறு, ஏன் அவர் தொடங்கி வைத்தார், ஏன் அதில் கலந்து கொண்டார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் முறையான பதில் அளிக்காததன் விளைவாகத்தான் தற்பொழுது இந்த நீக்கம் என்று பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரைக்குமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உட்கட்சி பூசல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பச்சைமாலாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர் பச்சைமால், ஜான் தங்கம் உள்ளிட்டோர் இடையேயான அந்த குழு போட்டிக்காக முக்கியமாக காரணமாக தளவாய் சுந்தரம் அமைந்ததாக கூறப்பட்டது. அதே நேரத்தில் பச்சைமால், முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய பச்சைமாலுக்கு வட சென்னை பொறுப்பாளராக பொறுப்பு நியமிக்கப்பட்டு அவர் சென்னையில் இருக்கிறார். தளவாய் சுந்தரத்திற்கு எந்த விதமான பொறுப்பும் அளிக்கப்படாமல் அவர் வந்து பணியாற்றி கொண்டிருந்தார். இதன் விளைவாகத்தான் ஒரு எதிர்ப்பை பதிய செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக ஆர்எஸ்எஸ் பேரணியில் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டதாக கூறப்பட்டது. அதன் விளைவாகத்தான் தன் மீது என்ன நடவடிக்கை எடுத்துருவார்கள் என்றெல்லாம் அவர் பேசிய கட்சியினரிடம் பேசியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த நடவடிக்கை என்பது பார்க்கப்படுகிறது. கழகத்தின் சட்ட திட்ட விதிகளுக்கு புறம்பாக அவர் செயல்பட்டதாக இந்த நீக்கம் என்பது தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. ராஜேஷ்.